Hey friends, in this video, you will see some things that you will see. That is no further delay. Video will see what we will see. Okay? First, you will see this is already solid. இது வந்து ஃபர்மர் தான் வாங்கிருக்கோம் ஏன்னா இப்ப வெதர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சில்லுன்னு இருக்கு சோ அதனால ஃபர் வச்சு தான் வாங்கிருக்கோம் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் சோ நல்ல லெந்தா இருக்கு இவ்வளவு லெந்தா இருக்கு சோ இது வந்து வாங்கணும் பர்லிங்டன்ல வாங்குவாங்க இது கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு பட் இந்த மாதிரி ஃபர் வச்சது அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஐட்டம் பாத்துக்கோங்க இப்படி ஃபோரா ஃபோல்ட் பண்ணியும் இப்படி இருக்கு நமக்கு சோ இப்படிதான் இருக்கு ஓகேங்களா இப்படி இருக்கு சோ இது ஒரு ஐட்டம் அதுக்கப்புறம் இந்த விஷயம் இது எதுக்குன்னா ஹோம்க்கு போடுற ஸ்லிப்பர்ஸ் ஹோம்க்கு போடுற ஸ்லிப்பர்ஸ் எதுக்கு இப்படி இருக்கு அப்படி ஷூ மாதிரி அப்படின்னா ஃபுல்லா ஃபர்ரு பாத்தீங்கன்னா வந்து நல்லா கிரிப் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா ஃபர்ரு நீங்க அழகா போட்டுக்கலாம் இந்த பனிக்கு இந்த சில்னஸ்க்கு நமக்கு இதான் ரொம்ப தேவை ஸோ இப்படி இருக்கு இப்படி இருக்கு உள்ள ஃபுல்லா வார்ம் ஆயிடும் நீங்க போட்டோன்னே எப்படி வந்து ஃப்ளீஸ் பேண்டோட இது எப்படியோ அதே மாதிரிதான் இந்த ஸ்லிப்பரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பேட்டர்னே ஃபுல்லா வந்து இது உள்ளன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு சரியா தெரியல பட் பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உங்களுக்கு தெரியுதா பாருங்க இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் டிசைன் பண்ணிட்டு உள்ள ஃபுல்லா ஃபர் வச்சுட்டாங்க ஸோ ஃபர் தான் வந்துட்டு இப்ப தேவைப்படுது ஏன்னா இப்ப வந்துட்டு வெதர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெதர் சில்லுன்னு இருக்கிறதுனால நம்ம பாடியை வந்து நம்ம வந்து எப்பவுமே கீழே தானே வந்து ரொம்ப சில்லுன்னு தெரியும் சொல்லுவாங்க ஸோ அதனாலதான் இந்த மாதிரி போடும் போது வந்து கீழே ஹாட் ஆயிடும் வார்ம் ஆயிடுவோம் ஸோ அதனால ஃபுல் பாடியும் வந்து வார்ம் ஆயிடும் ஸோ அதுக்கு தான் இது வாங்கியிருக்கோம் இதுவும் நான் பர்லியில தான் வாங்கினேங்க அதுக்கப்புறம் வந்துட்டு டூ பீஸ் ஆயில் ஆயில் கேனு நம்ம இஷ்டம் தான் நீங்கள் வினிகர் அந்த மாதிரி ஊற்றி வைக்கணும் ஊற்றி வச்சுக்கலாம் ஆயில் ஊற்றி வச்சுனா ஊற்றி வச்சுக்கலாம் நான் ரெண்டுத்துலேயுமே ஆயில் தான் ஊற்ற போகிறேன் இப்படி தான் வந்து நமக்கு கிடச்சிது பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பீஸே வந்துட்டு நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது $4 $5 $3 அப்படிலாம் இருந்தது இது டூ பீஸ்லேருந்து நமக்கு $4 வருது வர்லியில் ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டேன் ஸோ இது எப்படி இருக்கு நம்ம உள்ள பார்த்துடலாம் இப்படி இருக்குங்க இப்படி இருக்கு ஸோ எண்ணெய் வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம் இது வந்து ஊத்துறது ரொம்ப டஃப்னு நினைப்பீங்க நான் ஊத்துறதுக்கு வந்து ஒரு அந்த ஃபனல் பொனல் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஃபில்டர் வந்து நான் வச்சிருக்கேன் ஸோ ஃபில்டர் போட்டு நான் ஊத்திப்பேன் அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ரெண்டுமே சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க ஒன்றும் ஒன்றும் வரசாதபடி சென்டரில் ஒரு வந்து இது வச்சு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பட் காமிக்கிறேன் ஓகேங்களா தெரியுதா பாருங்க தெரியுதா இருட்டதும் தெரியும் இப்ப தெரியும் நினைக்கிறேன் ரெண்டுமே செப்பரேஷன் மாதிரி வச்சு ஒன்னு ஒன்னு இடிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி அழகா நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ அதனால வாங்கிட்டேன் அதுக்கடுத்து வந்து இப்ப மிக 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 முக்கியமான தேவையான ஒன்று எதுனா மாஸ்க்கு மாஸ்க்கு வந்து நாங்கள் பல வாங்கிட்டோம் உங்களுக்கே தெரியும் நிறைய வீடியோ பண்ணியாச்சு ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரியல இல்லை இது வந்து கொஞ்சம் நம்ம சிசரில் கட் பண்ணல அதனால உங்களுக்கு இப்படி தெரியுது இட்ஸ் ஓகே அது நீங்கள் பார்க்காதீங்க இது நம்ம உள்ள வச்சல அப்படி பாருங்கள் இப்படி அழகாக வந்து ஓப்பன் ஆகிடுது ஜிப்பு மாதிரி இது உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா மாஸ்க் ஆஸ் யூஷுவல் காட்டன் மாஸ்க் இப்போ பார்த்தீங்களான்னு தெரியல இப்போ ஒரு வீடியோ விட்டுருக்காங்க எந்த மாஸ்க் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க அதில் வந்து அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது 90% நமக்கு வந்து ஜெர்ம்ஸு அந்த மாதிரி வராமல் இருக்கிறது காட்டன் மாஸ்க் தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வீடியோ பார்க்கலாம் சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவில் ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கும் நம்ம வந்து இயர்ஃபுல்லாக மாஸ்க் போட்டோம் இல்லையா இன்னுமே வைரஸ் முடியல அதான் உண்மை ஸோ இயர்ஃபுல்லாக மாஸ்க் போட்டதுனால நம்ம வந்து ப்ரீத் பண்ண முடியல நிறைய பேருக்கு ப்ரீத்திங் ட்ரபிள்லாம் வருது இதனால் நிறைய ஹார்ட் அட்டாக்லாம் வரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால எந்த மாஸ்க் பெஸ்ட் அப்படின்னு கேட்கும் போது நியூயார்க்ல போயிட்டு ஸோ நியூயார்க் சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காட்டன் மாஸ்க் தான் பெஸ்ட் பெஸ்ட்னா வந்து 100% நான் கொடுக்க முடியாது நான் 90% கொடுப்பேன் மற்ற சர்ஜிக்கல் மாஸ்க் எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே குறைச்சிட்டாங்க ஸோ அதனால தான் காட்டன் மாஸ்க் பெஸ்ட் நீங்க கூட வந்து காட்டன் மாஸ்க் வாங்கி போடுங்க அதுதான் வந்து பெஸ்ட் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு சொல்லணும்னா
த்ரீ லேயர் ஃபோர் லேயர் வர மாதிரி மாஸ்க் போடணும்னு சொல்றாங்க. அதாவது வந்து மாஸ்க்னும் போது இங்க நோஸ் வந்து இப்படி கவர் ஆகணும், உங்களுக்கு இப்படி வந்துட்டு இப்படி இங்க ஃபுல்லா கவர் ஆகணும் ஆகணும். அது ஆகினாதான் வந்து நீங்க ப்ரொடெக்டடா இருக்கீங்க. இல்ல எனக்கு நோஸ் கவர் ஆகல, இது மட்டும் தான் கவர் ஆகணும்னு கேட்டா நீங்க ப்ரொடெக்டடா இல்லைன்னு நீங்களே வச்சுக்கோங்க. நான் வந்து தப்பு சொல்லல, நீங்க அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா, அந்த மாதிரி தெரியாம வாங்கியிருந்தீங்கன்னா, இப்ப நிறைய மாஸ்க் டீல்ஸ் எல்லாம் இருக்கு. மாஸ்க் வந்து நம்ம எங்கேயுமே வந்து இப்ப நிறைய சீப்பாவே கிடைக்குது. ஃபர்ஸ்ட் தான் வந்து காஸ்ட்லியா இருந்துச்சு, இப்ப சீப்பாவே கிடைக்குது. சோ அமேசான்ல பாத்தீங்கன்னா கிடைக்கும். உங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க போடணும். நீங்க எல்னா எல் தான் போடணும். நீங்க எல்னு வந்து எக்ஸல் போட்டீங்கன்னா அதுல பக்கத்துல தும்புறவங்க கூட ஜெர்ம்ஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் அவரும் அவங்களும் சொன்னாங்க, சயின்டிஸ்ட் சொன்னாங்க, அதுதான் நான் அவங்களும் சொல்றேன். ஸோ கிளீனா வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகிற மாஸ்க் மட்டும் போடுங்க. அதுதான் இப்பத்திக்கு அந்த பாதுகாப்பு தான் நம்மளால இப்பத்திக்கு பண்ண முடியும். அந்த ஒரு சில விஷயம் மாஸ்க் வந்து நீங்க சொல்லலாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குன்னு, அந்த விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணி தாங்க அவனு வழி இல்லை. நம்ம உடம்பு, நம்ம ஹெல்த் நம்ம நல்லா இருந்தா தான் நம்ம பசங்க எல்லாரும் ஃபேமிலி நல்லா இருப்பாங்க. ஸோ அதனால அதுக்காக நம்ம நம்மளை பார்த்துக்கணும். அதனால தான் வந்துட்டு நான் சொல்றேன், இவ்வளோ கிளீனா சொல்றேன். அஸ் அ சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாத பாக்குறவங்களுக்கும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மாஸ்க் வந்து உங்க ஃபேஸ்க்கு ஃபிட்டிங்கா போட்டுக்கோங்க. அதுதான் வந்து என்னோட கைண்ட் ரெக்வஸ்டா இருக்கும். ஏன்னா மாஸ்க் ஃபிட்டிங்கா போடலன்னா மாஸ்க் போடுறதே வேஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் அந்த மாதிரி சொன்னேன், ஓகேங்களா? ஸோ இந்த பேக்ல பாருங்க, கிளவுஸ் வந்திருக்கு நமக்கு, ஃபோர் பேக் கிளவுஸ் வந்திருக்கு. என்னதுங்க இது? சும்மா அந்த கவர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோர் பேக் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா கிளவுஸு. ஸோ இந்த பேக்கில் என்னெல்லாம் இருக்குது, இந்த பேக் காமிச்சல இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இது வந்திருக்கு, இது வந்து பந்தானான்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு பந்தானா சொல்லியிருக்கேன், இந்த பேட்டர்னில் வரும், இந்த பேட்டர்னில் வரும். ஸோ பந்தானா இது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கணும் அவசியம் இல்லை, இல்லை பந்தானா இது. ஸோ இது இந்த பந்தானா போட்டால் கூட பந்தானா மட்டும் போடக்கூடாது. ஏன்னா பந்தானா வந்து அதுவுமே சொன்னாங்க, ஏன்னா எல்லா மாஸ்க்கையும் வச்சு பேசினாங்க, பந்தானா வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும், லேயர் வந்து ஒரே லேயராக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக வைரஸ் வந்து போகக்கூடிய தன்மை இருக்குதான் அதில். அதனால ஒரு லேயர் போடவே போடாதீங்க. மாஸ்க் வாங்கும் போதே அது 1, 2, 3 அந்த லேயர் வர மாதிரி வாங்குங்க. நான் சொன்னதான் 1 இங்கே உங்களுக்கு ஃபிட் ஆகணும், அதுக்கடுத்து கீழே இங்க வந்து இப்படி மாஸ்க் போட்டு இயர் லூப் பண்ணும் போது இப்படி உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கணும். இங்க 1 போட்டீங்கன்னா 2 இங்க வரணும், 3 இங்க வரணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லென்த்தான மாஸ்க் தான் நீங்க வாங்கணும். மாஸ்க் போடலாம் நிறைய பேர் அசிங்கப்படுறாங்க, அதெல்லாம் அசிங்கப்படாதீங்க. மாஸ்க் போடலன்னா வேற விதமா வந்து நம்ம ஃபேமிலி கஷ்டப்படுத்துவோம். ஸோ அதனால அதுக்காக மாஸ்க் போடுறது தப்பே இல்லைங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? எனக்கு ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க மாஸ்க் போட அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஸோ நம்ம வந்து பப்ளிக் பிளேசஸ்லாம் போகிறோம் இல்லைங்களா, லிஃப்ட்லாம் போகிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து நீங்கள் வந்து இதை வச்சுக்கிட்டிங்கன்னா, டச் பண்ணிட்டீங்கன்னா போதும், இது வந்து உங்களுக்கு வந்து அந்த பட்டன் டச் பண்ணுறது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இது வந்து எதுக்கு இந்த பேக் அப்படின்னா, ஒரு சேஃப்டி மெஷர் இருக்குதான், சேஃப்டிக்காக தான் அது. எப்பவுமே மாஸ்க் மட்டும் வாங்குவோம். ஸோ இன்றைக்கி வந்து இதை பார்க்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது, இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால நமக்கும் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கியாச்சு. ஸோ அதான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன். அதனால தான் மாஸ்க் பற்றியும் அவ்வளோ சொன்னேன். என்னடா இவங்க இவ்வளோ சொன்னாங்க, இவங்க டாக்டராக நினைக்காதீங்க. மாஸ்கை பற்றி இப்போ பார்க்கறதுக்கு வந்து டாக்டராக இருக்கணும், படிச்சு தந்தையும் டாக்டராக இருக்கணும்லாம் இல்லை. தெரிஞ்சதை ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், அது யாராக இருந்தாலும் சரி. நீங்களும் உங்களுக்கு எதனா தெரியுமா, இந்த மாதிரி எதாவது வீடியோ பார்த்தீங்களா, இல்லை யாராவது எதாவது சொல்கிறாங்களா, சயின்டிஸ்ட் சொன்னது கேட்டிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். எனக்கு நானும் பார்ப்பேன். இப்போ நம்ம பல பேர் இருக்காங்க இல்லையா, சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா என்றைக்குமே உங்களோட வச்சுக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் போய் சொல்லணுமா, இதை மாஸ்க் போடுறதுல என்ன தெரியாதா அப்படின்னு இருக்கும். ஆனா இது எவ்வளவு முக்கியமான, இப்ப சின்ன விஷயம் தாங்க, மாஸ்கை நம்ம இப்படி போட்டு போறோம், ஓகேங்களா? மாஸ்க் மாஸ்கா போட்டு போறோம். சோ இன்னைக்கு கத்துக்கிட்டேன்னா, நீங்க இங்க வந்து உங்க லூப் அந்த ஃபிட் ஆகணும், ஃபிட் ஆகணும். அதே சமயத்துல இங்க ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் வரணும். த்ரீ லேயர்ஸ்க்கு உண்டான மாஸ்க் தான் நீங்க போடணும். அப்படி போடும் போது தான் வந்து சேஃப்டியா இருக்கும். சோ அதுதான் நீங்க கத்துக்கிட்டீங்க. மாஸ்க் எல்லாருமே போடுவீங்க. மாஸ்கை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து சீப்பாக கிடைக்குதுன்னு எல்லா மாஸ்க்கும் வாங்காதீங்க. காட்டன் மாஸ்க் காஸ்ட்லி இருந்தால் கூட காட்டன் மாஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க. ரீயூசபிள் மாஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க. தோச்சு தோச்சு போடுங்க. வாஷ் பண்ணி போடும் போது ஒன்றும் பெருசாக நம்ம பாதிப்பாயிட மாட்டோம். அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க. நான் வந்துட்டு
நம்ம நம்ம ஹெல்த்து நம்ம இதுவு என்றைக்குமே வந்து மற்றவங்களை பாதிக்கக்கூடாது. நம்ம நமக்கு எதனா ஒன்றா நம்ம ஃபேமிலி கஷ்டம் வரும். ஸோ அந்த வந்து நம்ம என்றைக்கும் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நீங்கள் நம்ம ஃபேமிலின்றதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ அவ்வளோ தான் எல்லாமே காமிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.